கொடுத்தோம்னா அவர் வந்து இன்னும் பயத்து இன்னும் நம்பர் ஆகல. இப்போ எதுக்கு அஸ்மிதாவுக்கு டைரக்டர் பண்ணிட்டா? அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு அளித்த சுசீந்திரனுக்கு முதல்ல நன்றி. மேலும் இன்னொரு மன்னருக்கு வந்து ஒரு தன்னது தன்மை கொண்டு அவர் கலந்துருந்தது. அவர் அருமை வந்து நிறைய பேர் தெரியாது. ஒரு அவர் மாதிரி டைரக்ஷன் பற்றி பேசுறதுக்கு அவங்க அப்பா கூட அதிகமாக டைரக்ஷன் பற்றி பேசுவான் அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும். மியூசிக் பற்றி பேசுவான், எடிட்டிங் பற்றி பேசுவான், சிஜி பற்றி பேசுவான், கிராஃபிக்ஸ் பற்றி பேசுவான், நிறைய விஷயங்கள் தெரியும். அவனுக்கே தான் என்ன ஆகிறதுங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு. அதை கெடுத்துக்கு டைரக்டர்களுக்கு கெடுத்துட்டாங்க. உண்மையாக அவன் டைரக்டர் ஆகணும்னு தான் அவனோட பெரிய விஷயம். ஆனால் வந்து அப்பாவுக்கு வந்து டைரக்டராக இருந்ததால் டைரக்டரோட வந்து ஹீரோவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சார். அதுதான் அவங்க பண்ண அந்த ட்ராக் மாறினவங்களுக்கு பெரிய தயாராக வச்சார். நான் சொன்னேன் டைரக்ட் பண்ணாங்க. அப்புறம் டைரக்டர் சொன்னால் வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள போய் கூப்பிட்டு வந்து சொன்னது, நீ சொல்லுங்க இது மாதிரி வந்து சிவப்பு ரஜாக்களை வந்து நினைவு வச்சு பண்ணலான்னு கேட்டு அப்படின்னு சார் நீங்கள் மட்டும் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா இல்லை சார் அவன் வெளியே பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணீங்கன்னா மறுபடியும் எங்களோட சாதியில் கொண்டு ஒரு ட்ரை பண்ணுவீங்க, அதான் அவன் சாதியில் கொண்டு ஒரு ட்ரை பண்ணுவோம். அதனால வந்து அவன் வெளியே தான் சார் டைரக்ட் பண்ணுவேன். ஏன் பண்ணார் இல்லை சார் நீங்கள் வந்து படம் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ஆனாலும் கமலஹாசனுக்கு வந்து கோயிலை கட்டி விட்டுங்க, உங்கள் பையனுக்கு மட்டும் பாட்டை போட்டு கயிறை கட்டி டீயை போட்டு மாட்டி அழகு பார்த்துருங்க. அதனால நீங்க வந்து பரவாயில்ல, நீங்க வந்து அவங்க டைரக்டர் ஆக்கடா சார். அதனால அந்த வாய்ப்பு அளித்து இயக்குனர் சுசீந்திரனுக்கு நேரில் எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சு மிகச்சிறந்த மிகச்சிறந்த திறமை கொண்டா அது வெளியே வர வாய்ப்புள்ளான வந்து தெரிவிச்சிட்டு இருக்கு. வந்து அவருக்கு வந்து அந்த விமோசனம் வந்து காரணம்னா இந்த 20 வருஷம் அவரோட கஷ்டம் இருக்குங்க. அது எப்படி இருந்தாலும் கொண்டு வரணும். அதாவது திறமை இல்லாத ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சு கிடைக்காம இருந்தா பெரிய கவலைப்பட மாட்டான். ஆனால் திறமையில் ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது அது தள்ளிக்கிட்டே போகும்போது வந்து மிகப்பெரிய மனக்கவலை வரும். அந்த மனக்கவலையோட பெஸ்ட் அவுட்டு தான் வந்து அந்த கண்ணீர். நிச்சயமாக இது மிகச்சிறந்த வெற்றி பெறும். ஏன்னா தமிழ் படம் வந்து ஒரு ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ உண்மையாக எல்லாமே வந்து முன்னாடி அவங்க படம் பண்ணும்போது அந்த டான்ஸ் மாதிரி படங்களை வந்து விளம்பரம் போட்டுருக்கீங்க. இது அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணலாமா, நிறைய டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அப்படியே தமிழில் இங்கிலீஷில் வந்து ஆங்கில பத்தி இதை போடுவோம். ஆனால் இன்னைக்கு வர தினத்தந்தி தினகரன் வர விளம்பரம் கூட எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கு. படம் தமிழ், ஆனால் இங்கிலீஷில் தான் எல்லாமே இருக்கு. அது தமிழ் படம் வந்து தமிழக படைப்பாளிகிட்ட இருந்து இல்லை கிரியேட்டர்ஸ் இருந்து அது கையிலிருந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி ஒரு மிகப்பெரிய சூழல் எனக்கு தோணிட்டே இருந்தது. ஒரு நாள் நான் சொன்ன ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுத்தேன், அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற திரைப்படங்களில் தமிழ் கலைஞர் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, தமிழ் முடியும். இதுவே கொடுக்குறவங்க வந்து வெப்பத்தை கொடுக்குறாங்க. ஐயோ அவங்க நான் என்ன தப்பு சொல்லிட்டேங்க, தமிழ் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் தானே சொன்னேன். உடனே ஆந்திராவிலேருந்து எனக்கு இப்போ திட்டுறாங்க, கர்நாடகம் திட்டுறாங்க, கேரளம் திட்டுறாங்க. என்ன தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் என்ன சொல்றீங்க? நான் என்ன சொன்னேன், நீங்கள் யார் நடக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்கள் யார் வாய்ப்பு கொடுக்கூடாதுன்னு சொன்னேன், எங்கள் ஆளுகளுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னேன். தமிழ்நாடு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா என்ன அவங்களுக்கு கேரளா அவங்களுக்கு கர்நாடகா அவங்களுக்கு கன்னடா சாரி ஆந்திரா அவங்களுக்கு ஆனால் தமிழ்நாடு நம்மளுக்கு இதுதான் இந்த பிரச்சனை. இங்க அந்த இது என்ன அது பாருங்க, நார்வே டீம்ல ஒரு அழகான தமிழ் டைட்டில், தமிழ் டைட்டில் அழகான தமிழ் டைட்டில் வந்து நிவாரணமான வச்சு அது அதை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். நமக்கு இணக்கமான அதாவது வந்து தமிழ் இந்தியா படம் பண்றேன்னு சொல்லி தமிழ் படங்கள் வந்து ஒரு வரம்பு குறைஞ்சிச்சு. அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் வந்து தமிழ் இந்தியா படங்கள் பண்றதுல வந்து தவறில்லை. ஆனா சாதாரண படங்கள் கூட சின்ன படங்கள் கூட தமிழ் இந்தியா படம் மாறின நினைச்சு அது தமிழோட அந்த மண்ணோட கலாச்சாரத்தோட இது வந்து தூரம் போயிடுச்சு. அந்த படங்கள் வந்து தூரம் போக ஆரம்பிச்சு. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது உண்மையாகவே வந்து நிறைய பேர் சொன்னாலும் எனக்கு அந்த ஃபீல் வந்தது. இது வந்து என்னன்னா புதிய வார்த்தைகள் தான் அந்த ரத்திய பார்க்கும் இந்த தமிழ் சாட்டம் அதுதான் வந்து ஞாபகத்துக்கு இந்த புதிய வார்த்தைகளும் நல்வாசனையும் இணைந்த ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. மிக சிறப்பான படம் அது. படத்துல தான் நான் வந்து தாத்தா தாத்தான்னு சொன்னேன், தாத்தான்னு எப்படி ஒத்து பார்க்கணும்.
நிறைய தாத்தா பாத்து அப்பா ஒரு அப்பா வந்து பையன் நினைக்கிறேன் வந்து தாத்தா வந்து மிக பிரமாண்டமா இருந்தது பார்க்கும்போது. இனி மிகச்சிறந்த இது என்னன்னா, இனி ஆபீஸ் பேசும்போது அவங்க தமிழ்ல நாடு இல்லை தமிழ்ல பேசி அப்படின்னப்பீஷன் சரி ஞாபகம் வச்சு பேசினாங்க. அதுதான் வந்து இன்னொரு வந்து நெஞ்சுக்கு நிறைய வந்து, ஏன்னா டைரக்டருக்கு வந்து மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்காது. படம் வேணும்னா எல்லாருக்குமான வெற்றி, முதல் வெற்றி நடிகருக்கான வெற்றி, அது எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனா படம் வேணும்னு வச்சுங்க, அது இயக்குனர் காலி பண்ணா சொல்லுவாங்க. அப்படிதான் இந்த இது இருக்கும். அப்போ அவங்க அந்த இயக்குனரை நினைவு வச்சுக்கிட்டு இந்த இந்த மாதிரி நீங்க பேசுறது உங்களுக்கு நன்றி. ஆனா நீங்க உயிரத்துல வரும்போது நீங்க நான் வேலை வச்சுக்கோங்க. ஏன்னா முதல் மூன்று படங்கள் வரைக்கும் வந்து பெரும்பாலும் தான் வந்து எல்லாரும் உங்களுக்கு குறிப்பிடுவாங்க. ஆனா விளையாட்டுக்கு போன பிறகு வந்து இயக்குநர்கள் வந்து கனி திருவா போடுவாங்க, உதவி இயக்குநர் கனி திருவா போடுவாங்கிறதுதான் வந்து வருத்தத்துக்கு வச்சது. ஆனா நீங்க வந்து இந்த மாதிரி பேசின மாதிரி காலத்துக்கு எங்களுக்கு வந்து நிந்தியுடையதா இருக்கணும். அது வந்து உங்களுக்கு கொடுக்குற வேண்டுகோள், இந்த மாதிரி வந்து கலைஞர்கள் கொடுக்குற வேண்டுகோள், அது எங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அது போல வந்து டேரக்டர் வந்து இதுல ஒரு முக்கிய கதாபாத்திரம் படிச்சிருக்காரு. அதை பார்க்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா எங்க நாட்டுக்கார வேலை எம்ஜிஆர் வந்து அந்த கோயிலோட நின்ற மாதிரி உங்களுக்கு இது இங்க வந்து இது பண்ணிருந்தாங்க வந்து அந்த ஆடு இது பண்ணி வச்சிருக்குது மிக சிறப்பா இருந்தது. ஒரு விஷயம் நான் இன்னைக்கு சொன்னா, ரெண்டு பேர் இணைந்தது வந்து மிகப்பெரிய விஷயம். அங்க வந்து வெளியிருந்து பார்க்கும்போது நான் வந்து நிபந்தரம் வந்து அதிருப்படை வந்து நான் வந்து பைல் பாஸ்டி பாக்குறாரு வெளியுறவு சார் பார்க்க வர்றாரு. அப்பதான் இவங்களோட சண்டை வந்து உச்சத்துல இருக்கு. அப்ப பைல் பாஸ்டி பாக்குறாரு, டாக்டர் சார் வந்து படம் பார்த்து வெளியிடறாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு அவருக்கு வந்து பரிச்சயம் இல்லை. வெளியே வரும்போது ராஜா சார் உள்ளார், இது இருக்கு தெரியாது ராஜா சார் வந்துட்டார். அவனுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ராஜா ஒரு டூ மினிட்ஸ் வெளியே நின்னாரு. இவரு ராஜா சார் உள்ள வராரு, இவர் வெளியே வராரு. அவர் வெளியே வந்து டாக்டர் சார் மட்டும் வணக்கம் பண்ணார். ஆனா இவரே ராஜா அது வணக்கம் சொல்லல, இன்னைக்கு உட்காந்துட்டார். உட்காந்துட்ட பிறகு அவர் கூப்பிட்டார், பாரதராஜா அவங்க பார்த்தனா அப்படின்னு. சார் என்ன சார் உங்களை பார்த்தாரு, விஷ் பண்ணா சார், நீங்க திருப்பி கிட்ட விஷ் பண்ணல சார். அப்படியா, நான் பார்க்க வந்தாரு சார், நீங்க பார்த்தீங்க சார், அவர் விஷ் பண்ணா சார். உடனே அவர் உடனே வந்து அவருக்கு இது சின்ன கில்ட் ஆயிட்டார். ஏன் இப்போ முதல்ல ஆஃபீஸ் போயிட்டு அவர் வெளியாக நான் பார்க்கணும் சொல்லு அப்படின்னா, ஸ்கிரீனிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டைரக்டர் ஆஃபீஸ் போயிட்டு சார் நான் மாதிரி வந்து டைரக்டர் சார் செந்தரத்துக்கு அப்படிங்க பண்ணியிருக்கேன், இப்போ நாங்கள் டைல் பாஸ்ட் பார்க்கணும். ஹீன் வேகா உட்கார் என்னத்த விஷயம்னா, இல்லை சார் இளையராஜா சார் வந்து உள்ளே இருந்தது உங்களை பார்க்கலாம் சார் அவர் சொல்ல சொன்னார். டேய் அதுக்கு நீ நான் அனுப்பிச்சா, அதாவது என்னன்னா அந்த கோவம் வந்து ஒரு வெளிப்பாடு வந்து பார்க்காம போறது. ஆனா உள்ள போன பிறகு வந்து அந்த நட்பு இருக்குங்களா, ஐயோ நான் பார்க்கலன்னு சொல்லு அப்படிங்கிற அந்த இது இருக்கு. அதுதான் அந்த உறவும் புரியுமான அந்த போராட்டம் இருந்துட்டே இருந்தது. அது 20 வருஷம் வச்சு சுசீத்தன் வந்து இந்த மாடியில வந்து அவரை வந்து ஒன்று சேர்த்து ஒரு ரெண்டு கலைஞர்களை ஒன்று சேர்த்துறது மிக பெரிய விஷயமா இருக்கும். அது போல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, எதை ஃபாலோ பண்றது. இப்போ ஒரு மனோஜ் மாதிரி டைரக்டர் வராங்க, எதை ஃபாலோ பண்றது. இது வந்து நான் சிவகுமார் சாரோட நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணேன், நான் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணேன். அப்போ கடைசி நாள் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு கிளம்புறாரு. கிளம்பும்போது பக்கத்தில் கிளம்பும்போது எல்லாரும் கிளம்பிட்டாங்க, அவர் ரூமுக்கு போய் அவரோட காஸ்டியூம்ஸ் வாங்கிட்டு போனோம். அப்போ உட்காந்து ஒரு சின்ன நோட் புக்கில் அவர் வந்து இன்னும் வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்துட்டு வந்தார், எத்தனை பேண்ட்டு, எத்தனை ஷர்ட்டு, எத்தனை அண்ட்ரவேர், என்னெல்லாம் அதெல்லாம் என்னென்னா பிக் போடுறாரு. பத்து மணிக்குன்னா நாங்க வந்து என்ன சொன்னோம்னா, பாலச்சந்தர் சார் சொன்னோம், சார் வந்து ஃபங்க்ஷன் வந்து 10:30 சார் சொல்லுவோம். 10:30 சொன்னா பாலச்சந்தர் சார் வந்து 10:20 வந்துடுவார். டைரக்டர் நான் சொன்னேன் சார், சார் 9:30 சார் ஃபங்க்ஷன், அது சரி 11:00 வருவார். அந்த அதனால வந்து இவரும் ஒரு பேர் வச்சுட்டுதான் இருக்காரு. இந்த இன்னைக்கு அந்த விஷயம் வச்சு அதே மாதிரில ஒரு நடுநாளும் உட்காரக்கூடிய தகுதியோடு உட்காந்துருக்காரு. பஞ்சாலத்தோட உச்சத்தில் இருக்க சிவகுமார் சார் மகன் உட்காந்துருக்காரு. எதை ஃபாலோ பண்றது அப்படின்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இல்லை. ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு ஒரே ஒரு
அப்படி ஒரு மிகப்பெரிய மரியாதை உங்களுக்கெல்லாம், மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் மனோஜ் உங்களுக்கு எங்கே ஃபாதர்னு உங்களுக்கெல்லாம் காட் ஃபாதர் அவங்க. நீங்க இந்த திரையத்தை தேர்ந்தெடுத்து எப்படின்னா தென்னிந்தியர் வந்து பேட்டிங் தேர்ந்தெடுத்த மாதிரி ரிஸ்க் உண்மையிலேயே அவ்வளோ அவரை பார்த்து உங்களுக்கு யாருமே கூட அவரை மேட்ச் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்தை தொடவே முடியல. அவருடைய ஒரு படத்துடைய சீன் வந்து எங்களை எல்லாருமே வந்து கதை பேசும்போது அவருடைய படம் இல்லாமல் அவருடைய பாட்டு இல்லாமல் எங்களுடைய எந்த டிஸ்கஷனும் நகராது. எனக்கு வந்து அவர் குரு மாதிரி தான், அவரோட வேலை பார்க்கல இருந்தாலும் பாசன் காம்ப்ளெக்ஸில் வந்த புதுசில் அவங்க மரத்தடியில் நின்று பல வேலை நானே வருத்தேன். இந்த ஹைதராபாத் சமயத்தில் வந்து இருந்தப்போ அவங்களை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் நான் வந்து சங்கரப்பண்டத்து சாங் போட்டுக்கிட்டு தெருக்குனா சேவா சாங் போட்டுட்டு காலையில் அனுப்பி விட்டாங்க. அவளுக்குரிய மரியாதை இருக்கு அந்த குடும்பத்திலிருந்து. நீங்கள் ஃபஸ்ட் நடிகராக அவர் மூலமாக வந்தீங்க, இப்போ அவரே நடிக்க வச்சிருக்கீங்க. இது மிகப்பெரிய கொடுப்பணும். அதன் டைட்டில் மார்கழி திங்கள் திருப்பாவிலிருந்து வந்த முதல் பாடல் வந்து முதல் வார்த்தையை பயன்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப அழகாக வரட்டும், தெரிந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துடைய ப்ரொடியூசர், இந்த படம் நாங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது தீபாவளி படத்தில் அஸ்வண்டா இருப்பாங்க சுசீந்திரன். அப்போவே அவர் வந்து ஒரு பெரிய துடிப்பு இருக்கும் ரேட்டிங்கில் எல்லாமே ரொம்ப அவர் எழுதி சார் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நடித்த எல்லா ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாமே ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அசிங்கத்துக்கு வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லதே தெரியுது. ரொம்ப அழகாக இருக்கு அப்படி தம்பி, ரொம்ப விஷால பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு சண்டை தெளிவில். ரொம்ப லட்சணமாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய இடம் இருக்குது தமிழ் சினிமாவில். பர்டிகுலராக எங்கள் இயக்குனர் இணையத்திலிருந்து வீட்டிலிருந்து ஒரு இயக்குனர் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த சுசீந்திரனுக்கு வந்து இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் செஞ்சது மாபெரும் அற்புதமான காரியம். அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்து பர்சனலாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த படம் மிக சிறப்பாக வரணும். ரொம்ப தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. அதில் நான் யாரோ சொன்னாங்க, நானும் என்னோட விஷயத்தை சொன்னேன். அந்த ஒரு கண்ணு ஷாட்டை பார்க்கும்போது பாரதியார் சாருடைய படத்துடைய அதே சேம் ஷாட் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி. இன்னொரு கண்ணு ஷாட் படத்தை வந்துச்சு, அது பாரதியார் சாருடைய டைட் க்ளோஸ் ஒரு கண்ணு, அது ஒரு புது மாதிரி இருந்துச்சு நிஜமாவே. அவர் வந்து சமயத்தில் நிறைய திருச்சிற்ற மலம் படம் பார்த்துட்டு நான் மறந்துட்டேன். அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருந்தாங்க. அவருடைய டீஷர்ட்ல ஒரு ஷாட்ல வந்து டீஷர்ட்ல வந்தார், அதில் 33 ஒரு நம்பர் போட்டுருந்துச்சு. அது அவருடைய இப்போயில வயசு 3 வயசு அதிகமாக சொல்லிட்டேன். கரெக்ட். ரெண்டு அவரும் நடிகர்கள் மார்க்கண்டேனா அவங்களும் பக்கத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக பக்கத்து வீடு அப்படிலாம் இருக்கும், அப்படிலாம் அமையும். இன்னும் பேசுறதுக்கு நானும் ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன். சீமான் அண்ணா இருக்காங்க, சிலமணி சார் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த விழா மாபெரும் விழாவாக அவங்களால் அமையப்பட்டதுக்கு நன்றி. சுசீந்திரனுக்கு மீண்டும் நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு, தன்னுடைய அப்பா வந்து டைரக்டர்னா பையனும் டைரக்டர் ஆகலாம், ஈஸியாக டைரக்டர் ஆகலாம் கிடையாது. அப்பா வந்து டைரக்டர், பையன் வந்து ஈஸியாக நடிகன் ஆகலாம் அதுவும் கிடையாது. அப்பா வந்து ப்ரொடியூசர், பையனும் வந்து படம் பண்ணிடலாம் அதுவும் கிடையாது. எல்லாமே வந்து இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது, அவன் வந்து எஃபர்ட்டும் ஒன்று இருக்குது, டைமும் ஒன்று இருக்குது. அந்த டைம் இப்போ வந்திருக்காரு. அனைவருக்கும் நம்முடைய அன்பின் வணக்கமும். எங்கள் அண்ணா செல்லுமணி அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி இங்கே பேசியதெல்லாம் சொன்னது போல ஒரு மகிழ்ச்சியான தருணம். என்னுடைய தம்பி இயக்குநராக இருப்பது, எங்கள் அப்பாவுக்கு ஒரு இசை ராஜ்கண்ணு போல, என்னுடைய தம்பி மனோஜுக்கு, என்னுடைய தம்பி சுசீந்திரன் தயாரிப்பாளராக இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு வரலாறு தான், எங்கள் அப்பா தேசிய ராஜ்கண்ணு என்ற மாதிரி. அதில் அவருடைய உறவினர் தயாரித்த படத்தில் அப்பா என்னுடைய உறவு இயக்குனர். இப்போ
நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் புதுவா இருந்தாலும் வெளிப்படையாளர் வாங்கினாங்கன்னா வெளிப்படையால
அவங்க முதல்ல கேட்டார் நல்லா அந்த முன்னோட்டத்திலேயே அவருடைய வெளிப்பதிவு இந்த காட்சி பதிவுகள் அழகா இருக்குது. நீங்க பாதி படப்பிடிப்பு கலைஞன்னு கேட்டால் அது தலைமையினா தம்பி சுசீந்திர ஊர்லயே எடுத்திருக்கிறாங்க. அவர் ஊர் அதான் அந்த பக்கம் தான் இவர்கள் ரொம்ப நல்லா செஞ்சிருக்கிறாங்க. படப்பிடிப்பாளர் கலை இயக்குனர் உரையாடல் கூட சிறப்பாக இருக்கு. அப்போ அறிமுகமாகிற தம்பி சாம் சுந்தர் அவங்க ரக்ஷனா நக்ஷா அவங்க எல்லாம் எல்லாம் புரிஞ்சுதான் எடுத்தோம்னா புதுசு புதுசு இங்க என்னன்னா முரணா இருக்கும். சில இது பழமை ரொம்ப பிடிக்கும், சில இது புதுசு தான் பிடிக்கும். இந்த காரணம் புது மாடல் நியூ மாடலா செல்ஃபோன்ல புதுசா அது பிடிக்கும், இந்த பழசு பிடிக்காது. ஆனா திரையுலகில் புதுசா இருந்தா நியூ ஃபேஸ் என்ன நியூ ஃபேஸ் அப்படின்னா எல்லாம் புதுசு தான். ஒவ்வொரு நாளும் அலை புதுசு, ஒவ்வொரு நாளும் காற்று புதுசு, எல்லாமே புதுசு தான். அது சில இதே புதிய தேடுறோம், சில இதே தலைமையை போட்டுறோம். அதில் இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் புதியவர்கள் தான். இங்கு சாமியிலிருந்து என் தம்பி பேரரசிலிருந்து என் அண்ணன் உதயகுமார்லேருந்து எல்லாரும் எல்லாருமே புதியவர்கள் தான். ஆனால் அந்த வரிசையில் என்னுடைய தம்பி மகாஜன் புதியவன், அந்த மூல பிள்ளைகளும் புதியவர்கள். அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. நீங்கள் எது ஒன்றையும் நீங்கள் என்ன சொல்லுவேன், நான் என் தம்பிக்கு ஒரு ஒரு சின்ன ஒன்று சொல்லுவேன், அப்பா படத்தை பாரு, மண்டைகளை ஏற்றவே ஏற்றாது. அப்பாவோட அவன் ஒப்பிடுவாங்க, அது கவலையே படாது. போலீஸை சார் சொல்கிறான், அடுத்தவன் எந்திரிச்சு உன் தகுதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு நீ யாருன்னு பேரறிவிப்பு செய்யடாங்கிறான். நான் உலகத்தில் ஆக சிறந்தவனு நீயே சொல்லிடுறாங்கிறான். அது மாதிரி அப்பா அது ஒரு யுகம், அது ஒரு யுகம், அது முடிஞ்சிட்டது. அவர் படத்தை பார்த்து நீ அதையே செய்யக்கூடாது. நீ தனி, உனக்கு என்ன தெரியுதோ அதை செய்யணும், உனக்கு என்ன தெரியுமோ செய்யணும். ஒரு காலத்தில் அப்பா நம்ம மகன் மாதிரி நம்மளால் படம் எடுக்க முடியலன்னு இயங்கணும், அந்த மாதிரி நீ செய்யணும். அதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. என்னுடைய அப்பா மணிவனம் வந்து ஒரு இயக்குனர் அலுவலக நூலகமாக இருந்ததுன்னா எங்களுடைய அப்பா எங்கள் அண்ணன் செல்லும் எனக்கு தெரியும். அது மாதிரி எங்கள் அப்பா பாலமந்திரம் முதல்ல உதவிக்குனருக்கு முதல் தகுதி படி, படிச்சுட்டு அதில் என்ன படித்தா அதில் என்ன பிடிச்சதோ அது எந்த கேரக்டர் பிடிச்சது எந்த இது பிடிச்சதுன்னு கேட்பாங்க, இன்ட்ரிவியூ இருக்கும், அதுக்கப்புறம் தான் சேர்க்கறது. இப்போ அந்த வேலை அவர் கூடவே சுற்றி அவர் கூடவே இது பண்ணுவான். நானும் இந்த வேலையை செய்ய வந்து பேச ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கும் பேச ஆரம்பிக்கும் செல்லு வரப்பட்டு கேட்டிருக்காரு, நம்ம கூட வேலையில சுற்றி பண்ணலாம், என்ன கூடவே படுத்து பண்ணலாம், இது எப்படி அவங்களெல்லாம் படித்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தன்னுடைய பையன் தன்னுடைய உதவி இயக்குநர்னு கூட கேட்டேன், தன் மகனை கூடவே தன் கட்சியில் என் கட்சியில் வந்து தன்னையும் ஒரு தொண்டனால் நினைச்சுக்கிட்டு என்னோட பயணிச்சதெல்லாம் வரலாற்றில் பெருசு. அப்பெல்லாம் எந்த அப்பனும் இருக்குன்னுதான், எந்த அப்பனும் இருக்குது. அதனால நான் என்ன சொல்றேன், என் தம்பிட்ட அப்பாவை ரசிப்போம் பார்ப்போம். அப்பாவோட உன்னை ஒப்பிட்டுக்காக யார் ஒப்பிட்டாலும் காதலை வாங்கினா சொன்ன இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடும், எந்த காதலையும் வாங்கலை, எந்த காதலையும் வாங்கலை. உனக்கு என்ன தெரியுதோ அதை செய், ஏன்னா இது என்னுடைய உலகம், என்னுடைய படைப்பு, நீ என்ன நினைக்க நீசி அதில் அதுதான் நான் உனக்கு எதிர்பார்க்கிறேன். நீ சிறப்பாக செய்யும், இது ஒரு நல்ல தொடக்கம், பாதி வெற்றிக்கு சொல்லும், இது நல்ல தொடக்கம் பாதி வெற்றி. அதுக்கு மேலே உன்னுடைய படைப்பு திரையில் பேசும், என்னை பற்றி கவலைப்படாத, உன்னை சுற்றி நிறைய அண்ணன் இருக்கா, என்ன எந்த நிலையிலையும் எனக்கு தோல் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கா, நீ கவலையே படாமல் போ. அதில் நம்ம எல்லாரும் தம்பி சுசிக்கு நம்ம வந்து நன்றி கடந்துட்டுருக்கோம். யாரு யாரு முதல்ல இந்த சலமையை கட்டுறதுங்கிறதான பிரச்சனை, அதை அவர் துணிந்து கட்டிட்டாரு. அது ஒரு இன்னும் அவருக்கு சுருக்கமா கொஞ்ச நாள்ல இருபத்தொரு நாள்ல அந்த படத்தை எடுத்து முடிச்சதுங்கிறது பெருசு பெரிய செயல்தான். அதுக்கு இன்னும் இவ்வளவு நேரம் நான் பாராட்டுறேன். இல்லை தம்பி வாழ்த்து, என் தம்பி பேரரசு அவங்க எனக்கு திடீர்னு இயக்கிறத நிறுத்திட்டாங்க, நான் நிறுத்தணும்னு எனக்கு வேற வேலைக்கு போயிட்டேன். அதான் நீ எதையாவது ஒன்று செய்யும், நடிகை இருந்தால் தெரிஞ்சுக்காத, சின்ன பையன் தம்பியே புதுமை பேச்சு எடுக்கிறான். உங்களுக்கு என்ன வச்சு எடு புதுசு புதுசாக செய்யறது ஒன்றும் இல்லை, நீங்களும் அல்ல இப்போதான் ஏதோ பை பையா ரெண்டு எடுக்கிறீங்களா. அது மாதிரி அறிவிலும் அறிவான படைப்பாளிகள் நம்மள இருந்து அது அந்த வரிசையில் என்னுடைய தம்பி உறவு நினைவான். அவனுக்கு எல்லா இடமும் துணை நிற்க நாங்கள் இருக்கோம். அது குறிப்பாக என் தம்பிக்கு இன்னைக்கு காட்டு வெளியே 10:30 அடிக்கிறான், என்ன பிள்ளை அவசரம் அடிக்கிறான்னு என்ன பாருங்க. நாளைக்கு வந்துரு, திரும்ப வந்துரு, எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், என்னப்பா காலையில் வந்துருன்றான்,
سيدي سعد
أنا أقول لك أنا
لقد كانت هناك مدينة
Thank you so much.